ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியலில் நடித்த நடிகைகள் காதலிச்சு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி காதலிச்சு திருமணம் செஞ்சு தன் ஆசை கணவரை விவாகரத்து செய்த சின்னத்திரை பிரபலங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை நளினி மற்றும் நடிகர் ராமராஜன். நளினி இப்போ மூவிஸ்க்கு விட சீரியல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. விஜய் டிவியில் மோதலும் காதலும் அப்படிங்கிற சீரியல் இப்போ நடிச்சிட்டு வராங்க. மூவிஸில் பார்த்தீங்கன்னா 80s டைமில் ஹீரோயினியாகவும் இப்போ அம்மா பாட்டி ரோல்கள்லையும் நடிச்சிட்டு வராங்க. ராமராஜன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், டிரெக்டர், பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு காலத்தில், அதாவது 80s ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி இருந்தார் நம்ம ராமராஜன் அவர்கள். இப்போது என்னதான்ப்பா பண்ணுறாரா, அலை அடையாளம் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஒரு மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, பொலிட்டிஷியனாகவும் அவர் பார்த்திங்கன்னா இருக்கலை. அந்த டைமில் நடிகை நளினி இவங்க கூட ஒரு சில படங்கள் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே காதலிச்சு இந்த படங்கள் மூலமாகவே இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு காதலிச்சு திருமணமும் செஞ்சுருக்கிறாங்க. 1987 திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்க இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2000 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பேபியாக ஒரு கேர்ள் அண்ட் பாபி பாய் பேபி பார்த்திங்கன்னா பெற்றெடுத்திருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேருமே செப்பரேட்டாக பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவங்க திருமணமானாலும் சரி, அவங்களுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இருந்தாலும் சரி, நளினி மற்றும் ராமராஜன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூகளில் பார்த்திங்கன்னா நடிகை நளினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகை ரேவதி வெள்ளித்திரையிலும் சரி சின்னத்திரையிலையும் சரி இப்போ ஒரு கலக்கு கலக்கிட்டு வராங்க. ப்ரெசண்ட்டாக இப்போ ஹிந்தி சீரியல் பண்ணிட்டு வராங்க. தமிழில் அழகி அப்படிங்கிற சீரியல் வரைக்குமே பண்ணியிருக்காங்க. ஆக்டருமான அண்ட் டிரெக்டருமான சுரேஷ் சந்திரமேனன் இவங்களை காதலிச்சு 1986 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மகி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய IVF மூலமாக நம்ம ரேவதி அவர்கள் வந்து பெற்றெடுத்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கும் 5 அப்புறமா தான் நான் ஏன்னா இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. நடிகை மீரா வாசுதேவன் சித்தி 2 சீரியலை இவங்களை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ப்ரெசண்ட்டாக மலையாளத்தில் தான் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. தமிழில் எந்த ஒரு படங்களும் மூவிஸும் பார்த்திங்கன்னா சீரியல்ஸும் ஆக்ட் பண்ணலை. தமிழில் மூவிஸ் பார்த்திங்கன்னா அடங்க மறு, ஆட்டநாயகன், குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ன ஒரு பல ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 2 திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. 2 திருமணமே காதல் திருமணம் தான். முதல்ல 2005 விஷால் அகர்வால் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு 2005 திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்க இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2008 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா ஜான் கோகேன் அப்படிங்கிறவங்களை 2012 திருமணம் செஞ்சு இவங்களையும் 2016 நம்ம மீரா பாசுதேவன் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை ரேஷ்மா பாசிபிலிட்டி. பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் ராதிகாவா நம்ம இப்போ இவங்களை பார்த்துட்டு இருக்கோம். மூவிஸில் புஷ்பா காமெடியில் ரொம்பவே பிரபலமாயினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம விஜய் டிவியில் ராதிகாவில் ரொம்பவே கலக்கிக்கிட்டு வராங்க, பிரபலமாயிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணமாகி ஒரு மகனும் இருக்கிறாங்க. யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் நேமும் பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் திருமணமாகி எனக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க, ஆனால் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுருக்கிறாங்களாம். இப்போது சிங்கிள் மதராக பார்த்திங்கன்னா அவங்க பையனை வளர்த்துட்டு வராங்க. அதுவும் இவங்க திருமணத்தை பத்தி பிக் பாஸ் ஷோல தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. நடிகை ஹரிப்ரியா மற்றும் இவங்க கணவர் விக்கி கிருஷ். சன் டிவியில் இப்போ ஹரிப்ரியா பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவும் நந்தினி அப்படிங்கிற ரோல் நடிச்சிட்டு வராங்க. ரொம்பவே பிரபலமான ஒரு ரோலாகவும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரபலமாயிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2012 தான் விக்கி கிருஷ் மற்றும் ஹரிப்ரியா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலில் விக்கி கிருஷ் மற்றும் ஹரிப்ரியா பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹரிப்ரியா அதை தொடர்ந்து பிரியமானவளே, எதிர்நீச்சல், தாளாட்டு ஒரு சில சீரியல் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்கி கிருஷ்ணும் பார்த்திங்கன்னா வாணிராணி, இளவரசி, பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட சீரியலும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போது ஹரிப்ரியா மற்றும் விக்கி கிருஷ் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு தான் திருமணம் இவங்க பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க. ஆங்கர் டிடி மற்றும் இவங்க கணவர் ஸ்ரீகாந்த். டிடி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தொகுப்பாளினி, நிறைய ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர், காஃபி வித் டிடி என பல அவார்டு ஷோலையும் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்கள 2014 திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. காதல் திருமணம் தான். 2017 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ செகண்டாக டிடி அவர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது அவங்க பார்த்திங்கன்னா திருமணத்தை பற்றி எந்த ஒரு எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல இன்டர்வியூக்களையும் இப்போ அதுக்கப்புறமா சொல்லிட்டு வராங்க. சீரியல் நடிகையான மேக்னா வின்சன் தெய்வம் தந்த வீடு, பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2017
மலையாள ஆக்டரான டான்டோனி அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2020 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மேக்னா வின்சென்ட் மற்றும் டான்டோனி இவங்க பிரியறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற சீரியலில் நம்ம மேக்னா வின்சென்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பேர் பண்ணி நம்ம விக்கி கிறிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் டான்டோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இது உண்மையான விஷயமா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்னா டான்டோனி பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நம்ம மேக்னா வின்சென்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் செஞ்சுக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருந்துட்டு வராங்க. மலையாள சீரியல்களில் படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. விஜய் மகேஸ்வரி, விஜய் டிவியில் இவங்களும் பல ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக காமெடி கில்லாடிஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவை ஹவுஸ் பண்ணிட்டு வராங்க. விக்ரம் அப்படிங்கிற ஒரு மூவியில் நம்ம விஜய் சேதுபதிக்கு மனைவியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிக்பாஸ் சீசன் 6 கலந்துக்கிட்டாங்க. 2005 சாணக்கியன் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ சிங்கிள் மதராக தன் மகனை வளர்த்துட்டு வராங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. பிக்பாஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு அதாவது மூவிஸ் அண்ட் பல ஷோவையும் பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்கிட்டு வராங்க. சீரியல் நடிகையான ஜெயஸ்ரீ மற்றும் இவங்க கணவர் ஈஸ்வர், ஜெயஸ்ரீ பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா வம்சம் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க, அறியப்பட்டாங்க. சீரியல் நடிகை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு டான்சர், பரதநாட்டியம் டான்சரும் கூட. ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு, தேவதை கண்டே, ராஜாராணி, இப்போ ப்ரெசண்ட்டாக அறிவி சீரியலும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. நம்ம ஈஸ்வர் மற்றும் விஜய் மகாலட்சுமிக்கும் பார்த்தீங்கன்னா அஃபர் இருந்ததுனால தான் ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா தன் கணவரை பார்த்தீங்கன்னா விட்டு பிரிஞ்சதாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. சீரியல் நடிகையான ரச்சிதா மற்றும் இவங்க கணவர் தினேஷ், நீங்கள் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு வரோம். ஆனால் ரச்சிதா நான் இனி நம்ம தினேஷ் கூட நான் வாழ மாட்டேன், தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் சொல்லப்பட்டுச்சு. அதுவும் டிரெக்டரை திருமணம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஆனால் ஒரு ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ரச்சிதா தரப்பில் இருந்தும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரச்சிதா மகாலட்சுமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சரவணன் மீனாட்சி, பிரிவோம் சந்திப்போம், நாம் இருவர் நமக்கு இருவர், இது சொல்ல மறந்த கதை உள்ளிட்ட சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க சீரியல் பண்ணதிலே ரொம்பவே பிரபலமாகவும் ஆயிட்டாங்க. தினேஷ் பார்த்தீங்கன்னா பிரிவோம் சந்திப்போம், நாச்சியார்புறம், பூவை பூச்சுடவா, ஈரமான ரோஜாவை சீசன் 2, கிழக்கு வாசல் உள்ளிட்ட சீரியல்லாம் பேக் பண்ணிட்டு வராரு. பிக்பாஸ் ஷோலையும் கலந்துருந்தாரு, ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க. 2013 தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2021 தான் இப்போ செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு விவகாரத்து பார்த்திங்கன்னா 2021 தான் வழங்கப்பட்டது. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செம்பருத்தி சீரியல் ஆக்ட் பண்ண ஜெனிஃபர், உமா அப்படிங்கிற ரோலில் இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலில் ஒரு சீரியல்லே இவங்க பிரபலமாக இருந்தாங்க. ஜெனிஃபர் பார்த்திங்கன்னா சரவணன் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு 2019 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சரவணன் யார் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு கார் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு டைம் ஒரு கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க. அந்த டைமில் சரவணன் தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு. கார் டிரைவராக ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரியல, சில கருத்து வேறுபாடால் திருமணமான ஒரே மாதத்திலே டிவோர்ஸும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ரம்யா, ஆங்கர் ரம்யா, இவங்க கணவர் அப்ரஜித். நான் ரம்யா பார்த்தீங்கன்னா மூவிஸும் பண்ணியிருக்காங்க, சில ரியாலிட்டி ஷோலையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. மூவிஸ் விட இவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். அப்ரஜித் அப்படிங்கிறவங்களை 2014 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக திருமணமான ஒரே வருடத்திலே 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக ஆர்ணவ் மற்றும் திவ்யா ஸ்ரீதர், இவங்க கப்பிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க பேர் டிவோர்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பெரிய சண்டைகள்லாம் அந்த இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருந்தது. கேளடி கண்மணி அப்படிங்கிற சீரியலில் தான் ரெண்டு பேருமே பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக தான் இவங்க பார்த்திங்கன்னா திருமணமும் செஞ்சுருந்தாங்க. தொடர்ந்து திவ்யா பார்த்திங்கன்னா செவ்வந்தி, மகாராசி உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ணவ் பார்த்திங்கன்னா இப்போது செல்லம்மா அப்படிங்கிற சீரியல் விஜய் டிவியில் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. திவ்யா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. செகண்டாக தான் நம்ம ஆர்ணவ் அவர்களை திருமணம் செஞ்சுருந்தாங்க. அதுவும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, ரகசியமாகவே வேறு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம திவ்யா பார்த்திங்கன்னா செகண்டாக கர்ப்பமாக இருந்தாங்க. ஆனால் ஆர்ணவ் அண்ட் திவ்யாவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இவங்க சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிஞ்சு தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்ததாக விஷ்ணுகாந்த் மற்றும் சம்யுக்தா, இவங்களை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருமணமான ஒரே மாதத்திலே இவங்க பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இவங்க மாறி மாறி ரெண்டு பேருமே சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்ததில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்டுகள், பேட் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருந்துச்சு.
சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற சீரியலில் ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக தான் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. சம்யுக்தா பார்த்தீங்கன்னா பாவம் கணேசன் முத்தலகு சீரியலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே 2023 தான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமான ஒரே மாதத்திலே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததா சீரியல் நடிகையான பிரியங்கா நல்காரி ரோஜா சீரியலில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. தொடர்ந்து சீதாராமன் இப்போ ப்ரெசண்ட்டாக நலத்தமயந்தி அப்படிங்கிற சீரியலும் நம்ம பிரியங்கா நல்காரி ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. பிஸ்னஸ் மேனான ராகுல் அப்படிங்கிறவங்களை 2018 என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணி 2023 அதாவது போன வருடம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்ம பிரியங்கா நல்காரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் புகைப்படம் அவங்க கணவர் கூட எடுத்துக்கிட்ட ரீல்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்டுட்டு வந்தாங்க உங்களுடைய கணவர் புகைப்படத்தை ஏன் டிலீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நமக்கு தெரிய வந்தது கண்டிப்பாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் விவகாரத்தாய் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க பிரியங்கா நல்காரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியையே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாலேருந்து விலகிட்டாங்க. ஆனால் இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தெரியலை. தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல தமிழ்ந்து அப்படிங்கிற சீரியல் இப்போ ப்ரெசெண்டாக பண்ணிக்கிட்டு வராங்க. தொடர்ந்து சீரியல்ஸ்லாம் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு பிடிச்ச சீரியல் நடிகை யார், இவங்க பிரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பிரிஞ்சாங்க, இவங்க பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த கப்பல் நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது எந்த பேர் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதில் எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.